ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிஆர்பி தெரபி. சோ வாட் இஸ் பிஆர்பி தெரபி? பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரபி. நம்ம ரத்த அணுக்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம ரத்தத்துல திரவம் ஒண்ணு இருக்கும், அது பேர் தான் பிளாஸ்மா. சோ நம்ம இந்த பிளட்ல இருந்து பிளாஸ்மா ஃப்ளூயிடை செப்பரேட்டா பிரிச்சு எடுத்து அதுலயும் ஒரு ஸ்பெஷல் லேயர் இருக்கும், அதான் அந்த பிளேட்லெட் ரிச் லேயர், பிளாஸ்மா லேயர். அந்த தெரபி கொடுக்கறது பேர் தான் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரபி. ஸோ இது பண்ணுறதுனால என்னென்ன யூஸ்னு வந்து நான் அடுத்து வர இதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி அதை எப்படி பிரித்து எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தேவைக்கேற்ப இப்போ என்னென்ன பார்த்து ட்ரீட் பண்ண போகிறோமோ அதுக்கு மாதிரி, இப்போ ஃபேஸா ஹேரா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி பிளட் எடுக்கணும். மினிமம் வந்து ஒரு 10 ml பிளட் எடுக்கிறோம்னா நம்மளுக்கு ஒரு 1.5 to 2 கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும், ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அந்த ஃப்ளூயிட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக. ஸோ ஒரு 10 ml to 20 ml பிளட் எடுத்துட்டு அது ஒரு ஸ்பெஷல் டியூப்ல எடுப்போம். அந்த டியூப்லேருந்து ஸ்பெஷல் ப்ராசஸ் மூலிமா சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி ஒரு டபுள் மெத்தடில் பண்ணுவோம். அதில் இருந்து ஒரு லிக்விட், அந்த ஒரு பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா லேயர் இருக்கும், அந்த லேயரை மட்டும் அந்த லிக்விட் லேயர் மட்டும் இது பண்ணி இன்ஜெக்ஷனில் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து பர்டிகுலர் பிளேசஸில் இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா லேயரில் என்னென்ன இருக்கும்னா, நிறைய வந்து க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கும், டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் இருக்கும், கொலாஜன் ப்ரோமோட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், ரீஜென்ரேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதனால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தோ இல்லை ஆக்னி ப்ராப்ளம்ஸு, ஆக்னி ஸ்கார்ஸ் இதெல்லாமே சரியாகும். இது கொடுக்கறதுனால எந்த வித சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஏன்னா வந்து உங்கள் பிளட்டில் இருக்கிற திரவத்தை எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் எந்த வித சைட் எஃபெக்டும் கண்டிப்பாக இருக்காது, ஃபாஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இப்போ இதுலேயே வந்து இப்போ அட்வான்ஸ்டு பிஆர்பி அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் சொன்னாலே அந்த பிளெயின் டியூப் பதிலாக க்ரோத் ஃபேக்டர் இருக்கிற டியூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ. அந்த க்ரோத் ஃபேக்டரோட சேர்த்து உங்கள் ரத்தத்தில் இருக்கிற க்ரோத் ஃபேக்டர்ஸும் ஆட் ஆகும் போது என்ன ஆகும்னா, ஸோ யூ வில் கெட் மோர் அட்வான்டேஜ். இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு டபுள் ட்ரிபிள்டாக வந்து ரொம்ப வந்து ஆக்சலரேட்டாக க்ரோத் கிடைக்கும், ஆக்னி ஸ்கார்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாக சரியாகும். ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ்ட் பிஆர்பி, க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கிற டியூப்பில் யூஸ் பண்ணுறது தான் அட்வான்ஸ்டு பிஆர்பி. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் இப்போ பிஆர்பி ஹேர் பண்ணிக்கிறாங்க, இப்போ எத்தனை சிட்டிங்ஸ் பண்ணணும் பிஆர்பி ஹேர்லேயே வந்து 1 sittings தேவையா, 6 sittings தேவையா, 12 தேவையா? ஸோ ஒவ்வொருத்தங்க ஹேரோட டென்சிட்டி பொறுத்து அவங்களோட ப்ராப்ளம் பொறுத்து நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் மாறுபடும். அப்போது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 21 to 30 days பண்ணணும், ஒரு சிட்டிங்லேருந்து அடுத்த சிட்டிங்க்கு கேப் நம்ம விடுறது, இவ்வளோ கேப்ஸ் நம்ம விடணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஆல்கஹால் இதெல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும். பெயின் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, இன்ஜெக்ஷன் பண்ணல சைட்லேயே ஆகட்டும், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த இடத்துல பெருசாக வந்து பெயின் இருக்காது. ஸோ ஒரு 1 day விட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ட்ரைனஸ் ஸ்கேப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லிட்டிலாக நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட் பண்ண இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி லிட்டில் பெயின்ஃபுல், அதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் லைட்டாக ஒரு 1 to 24 hours இருக்கும். அதுக்கப்புறம் எந்த வித சைட் எஃபெக்டோ பெயினோ உங்களுக்கு இருக்காது. ரிசல்ட் வந்து வித்தின் ஒரு 1 monthலேயே உங்களுக்கு டிராஸ்டிக் ரிசல்ட் இன் ஹேர் ஃபால் ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும், முடி போட்டது இமீடியட்டாக நிற்கிறது தெரியும். ஆஃப்டர் ஒரு 2 months 3 months இது சி தி பேபி ஹேர், நிறைய குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் வர்றது உங்களுக்கு கண் கூட வந்து தெரிய ஆரம்பிக்கும். வித்தின் ஒரு சிக்னா ஒரு 6 sittingsல் த என்டையர் ஏரியா வில் பி கவர்ட் ஆல்மோஸ்ட். இப்போ ஹேர் ஃபால் லெவல் மினிமலாக இருக்குது, டென்சிட்டி கம்மியாக இருக்குது, இப்போ தான் சொட்ட ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு டெஃபினட்டாக வித்தின் 6 monthல் கம்ப்ளீட்டாக க்யூர் வந்து இந்த அட்வான்ஸ்டு பிஆர்பியில் கொடுக்க முடியும். தேங்க்யூ.